வெல்கம் டு சி த்ரீ கிறிஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் குக்கரி. நான் உங்கள் கிறிஸ். இன்னைக்கு வந்து காலையிலேயே நாங்கள் எந்திரிச்சு பதனி குடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம். ரோட் சைடில் இப்படி பதனி விற்பாங்க. ஸோ பதனி விற்கிறாங்களா யாராவதுன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். இங்கே இருக்கிறாங்க, ஸ்டாப் பண்ணியிருக்கோம். பதனின்றது பனைமரத்துலேருந்து வர்ற ஜூஸ் தான். பனை வெள்ளோலாம் நம்ம ஸ்வீட் செய்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, எவ்வளோ ஹெல்த்தியானதுன்னு நமக்கே தெரியும். அதே பனை மரத்துலேருந்து எடுக்கிற ஜூஸ் தான் வந்து இந்த பதனி. இது எப்படி எடுப்பாங்கன்னா, பனை மரத்தில் ஏறிட்டு பனை மர பாலை இருக்குல்ல அது பக்கத்தில் சின்ன சின்ன கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சின்ன மண்பானை வந்து கட்டி வச்சுருவாங்க. அந்த பாலையிலேருந்து அந்த ஜூஸ் ஒழுகி அந்த மண்பானையில் வந்து கலெக்ட் ஆகும். ஒவ்வொரு நாள் காலையிலையும் பனை மரத்தில் ஏறி அந்த குட்டி குட்டி பானையில் இருக்கிறதெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய பானையில் ஊற்றி காலையிலே இதை விற்பாங்க. இதில் வந்து சுண்ணாம்பு மட்டும் சேர்ப்பாங்க. சுண்ணாம்பு ஏன் சேர்க்குறாங்கன்னா, அது வந்து கெட்டு போகாமல் இருக்கணுன்றதுக்காக. அதாவது கெட்டு போயிடும்ன்ட்டு சொல்ல முடியாது, அது வந்து ஃபர்மெண்ட் ஆகும், புளிச்சு போயிடும். புளிச்சு போச்சுன்னா அது கல் மாதிரி மாறிடும். அதனால் வந்து அவங்க சுண்ணாம்பு சேர்ப்பாங்க. சுண்ணாம்பு சேர்த்தா வந்து அது புளிக்காமல் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். இதை வந்து மார்னிங்கே நம்ம போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கி குடித்தா நல்லாயிருக்கும். இவங்க வந்து பனங்கீற்றுலேயே வந்து அழகாக ஒரு போல் மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த பனை மரத்துடைய பழத்தை வந்து அதில் தோண்டி போடுறாங்க. இந்த பழம் வந்து நுங்கு மாதிரி இருக்கும். இப்போ வந்து பதனியை வந்து அதை மேலே ஊற்றி நமக்கு குடிக்க கொடுப்பாங்க. நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போனோம்னா வாட்டர் பாட்டிலெலாம் வாங்கிட்டு போகலாம். நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அதை குலுக்காமல் மேலாக்க ஊற்றி நம்ம குடிக்கலாம். ராஜேஷ்க்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். தினமும் காலையில் எந்திரிச்சு வந்து குடிப்பாங்க ஊருக்கு வரும்போது. நாங்கள் வந்து குடிச்சிட்டு வீட்டுக்கும் வாங்கிட்டு போயிட்டு பசங்களையும் ட்ரை பண்ண சொல்லி அவங்களையும் குடிக்க சொல்லி என்கரேஜ் பண்ணோம். பசங்க வந்து வீட்டுக்கு போனால் அவங்கள விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டூ வீலர் கொடுத்து ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. தாத்தாவுடைய சூப்பர்விஷனில் பேரனும் பேத்தியும் வந்து வெளியே டூ வீலர் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டு ஆர்டிஓ வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்களே, ஜோக்கோ ஜானுக்கு லைசன்ஸ் கிடைக்குமா என்னன்னு தெரியலையே. பசங்க வந்து இங்கே டிராஃபிக்கும் இல்லாதனால ரோடெல்லாம் நல்லா இருக்கனால நல்லா ஜாலியாக ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அடுத்தது நான் வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தை உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன். உள்ளே என்டர் ஆனோடனே ரைட் சைடில் ரெண்டு மூணு க்ரோட்டன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பிச்சிப்பூ, அதாவது ஜாதி மல்லி செடி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் குட்டி குட்டி பட்ரோஸு, அப்புறம் இந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்குமே அந்த செடி இருக்குது. எனக்கு வந்து கார்டன்லேயே பிடிச்ச செடி இது தான். இது ஒரு சூப்பரான ஒரு க்ரோட்டன்ஸ். இது பேர் என்னன்னு தெரியல. இது ஒரு அழகான க்ரோட்டன்ஸ், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பக்கத்துலேயே ஒரு செம்பருத்தி செடி இருக்குது, நல்ல மரம் மாதிரி வளர்ந்துருக்கு. அது பக்கத்துலேயே இன்னொரு க்ரோட்டன்ஸ் இருக்குது, அது நல்லா டாலாக வளர்ந்துருக்கு. அடுத்தது ஒரு கருவேப்பிலை செடி நிற்கிது அங்கே. அதுக்கப்புறம் இது வந்து சுண்டக்காய் செடி, நிறையா சுண்டக்காயெலாம் காய்ச்சிருக்கு. இது வந்து என்ன மரம்ன்ட்டு தெரியலை. அடுத்தது ரெண்டு தென்னை மரம் நிற்கிது. காய் இருக்குது, நம்ம அப்புறம் இளநி பறித்து குடிக்கலாம். அடுத்தது ரெண்டு பப்பாளி மரம் நிற்குது. இப்போதான் காய் காய்ச்சி சின்னதாக இருக்குது பப்பாளி எல்லாம். எல்லா மரத்துக்கும் ஃபென்ஸ் மாதிரி ஒரு க்ரோட்டன்ஸ் வச்சே பண்ணியிருக்காங்க பாருங்கள். மாமா வந்து தோட்டத்தை சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. கச்சா முச்சான்னு நிறைய செடியெல்லாம் வைக்காமல் லிமிட்டடாக வச்சு அழகாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இங்கேயும் கருவேப்பிலை செடி நிற்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தா ஒரு மல்லி செடி இருக்குது. அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி செடி, துளசி செடி, ரோஸ் இருக்குது. ரோஸ்க்கு பின்னாலேயும் வந்து ஒரு கருவேப்பிலை செடி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு கொய்யா மரம் இருக்குது. அடுத்தது மாங்கன்று வச்சுருக்காங்க, இப்போ தான் தழுத்து வருது. இது வந்து மல்லிச்செடி. மல்லிச்செடிக்கு பக்கத்தில் கற்றாழை இருக்குது. அதுக்கு பின்னால் முருங்கை மரம் நிற்குது. அது பக்கத்துலேயே வந்து சீத்தாப்பழம் மரம் இருக்குது, கஸ்டர்ட் ஆப்பிள் மரம். இது வந்து லெமன் ட்ரீ, நிறைய எலுமிச்சப்பழம் காய்ச்சி இருக்குது. இந்த மரத்துக்கு கீழே வந்து ஒரு அடுப்பு இருக்குது, பழங்காலத்து அடுப்பு. அதில் வந்து முந்திலாம் தண்ணி காய வைக்கலாம் யூஸ் பண்ணுவாங்க, இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா அந்த மரம் இருக்கிறனால அதை யூஸ் பண்ண முடியறதில்ல. இது வந்து சப்போட்டா மரம். சப்போட்டா மரத்தை சுற்றி வந்து மணி பிளான்ட் நல்லா வளர்ந்துருக்கு. மேலே வந்து நிறைய சப்போட்டா காய்ச்சிருக்கு. இன்னும் பிஞ்சியாக தான் இருக்குது, காயாக தான் இருக்குது, இன்னும் பெருசாகி அது பழுக்கலை. என்னோடய ஃபேவரட் ஃப்ரூட்ஸில் இதுவும் ஒன்று. இந்த மணி பிளான்ட்டுடைய இலையை பாருங்களேன், எவ்வளோ பெருசாக இருக்குது. நேற்று வாழை இலை மாதிரி நல்ல பெருசாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சைடில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்தோன்னா ஃப்ரண்ட்லேயும்
ரெண்டு மூணு குரோட்டன்ஸ் இருக்குது. ஒரு மஞ்சள் கலர் பூ பூக்கிற ஒரு மரம் இருக்கு பாருங்க. இந்த மரம் வந்து சில டைம் அந்த எல்லோ ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஃபுல்லா கவர் ஆயிருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கார்டன் டூர் முடிஞ்சது. இப்போ வந்து இளநீ பறிச்சுட்டு இருக்காங்க. எப்பவுமே ஒரு அண்ணனை கூப்பிட்டு தேங்காய் எல்லாம் பறிக்க ஹெல்ப் பண்ணுவாங்க போல. அந்த அண்ணனை கூப்பிட்டு இளநீ பறிச்சுக்கிட்டோம். அவங்க வந்து கட் பண்ணி ஈஸியாக்கி தந்துட்டு போனாங்க. அடுத்தது லஞ்ச் ரெடி ஆகிட்டு இருக்கு. என்ன லஞ்ச்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம், மீன் குழம்பு, மீன் ஃப்ரை. இன்னைக்கு அடுத்தது நம்ம ஜோ என்ன சமைச்சிருக்கான்னு பார்க்கலாம். என்னமோ அந்த மாதிரி அவரைக்காய் சரி அவரைக்காய் அதெல்லாம் தெரியாது. அப்புறம் இது வந்து ஏதோ ஒரு காய். அப்ப எடுத்தாதீங்க. இது வந்து பீட்ரூட். இது வந்து ஒரு ஸ்வீட். என்ன ஸ்வீட்னு எனக்கே தெரியல. ஒரு ஸ்வீட்டு எப்படி, இது தயிர் சாதம். தயிர் சாதம் சிமெண்டால செஞ்சிருக்கேன். அப்புறம் இது வந்து என்ன ஸ்வீட் பொங்கல். இது வந்து மோர். இது வந்து எல்லாம் கிரீன்ஸாலே செஞ்ச ஒரு அருமையான ட்ரிங்க். சாலட் இல்லை ட்ரிங்க்கு. எப்படி சாக்லேட் மில்க் இருங்க. நம்ம ஜோ பார்த்தீங்களா என்னெல்லாம் குக் பண்ணியிருக்கான்ட்டு. சின்ன குழந்தைங்க மாதிரி பூவெல்லாம் பறித்து இலையெல்லாம் பறித்து மண்ணெல்லாம் தண்ணி போட்டு குழச்சி என்னென்னமோ பண்ணி விளையாடிட்டு இருந்தா. ஸ்வீட்டு எல்லாமே நேச்சராலே செஞ்சப்பட்ட ஃபுட்டு. இனிமையான கிரீன் லீவ்ஸ். இது வந்து ஹோலி இமானுவேல் சர்ச், நம்ம கடையத்துடைய சிஎஸ்ஐ சர்ச். இப்போதான் ரீசெண்டாக ரெனோவேட் பண்ணாங்க. நல்ல டால் டவராக கட்டியிருக்காங்க. நம்மளுடைய ராம்நதி டேம் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அங்கேருந்து கூட இந்த சர்ச் வந்து தெரியறது நம்ம பார்க்கலாம். சர்ச்சில் வந்து ஸ்தோத்திர பண்டிகை நடக்க போகுது மூணு நாள். யூஸ்வலாக ஸ்தோத்திர பண்டிகையெல்லாம் வந்து ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ லாக்டவுன் பீரியடில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு இருக்கிறனால அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கெல்லாம் ஏற்ற மாதிரி செலிப்ரேட் பண்ணாங்க. ஸ்தோத்திர பண்டிகைக்கு ரெடி ஆகிட்டு வரலாம். நாங்கள் ரெடி ஆகிட்ட பிறகு எடுத்த பிக்சர்ஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பண்டிகைக்காக லைட்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இது நைட்டில் எடுத்தது. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய நாள் கடையத்தில் நல்லா ஜாலியாக போச்சு. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். அன்டில் தென் டேக் கேர். டாடா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.